மைனா படத்தின் மூலம் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் அமலா பால். அதுக்கப்புறமா நம்ம தளபதி விஜய், விக்ரம், தனுஷ் இந்த மாதிரி பல முன்னணி ஹீரோஸோட சேர்ந்து நடிச்சுட்டாங்கல்ல. தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி படங்கள்லையும் ரொம்பவே பிஸியாக நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இயக்குனர் ஏஎல் விஜயை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட மேரேஜ் லைஃப்பில் ஏதோ ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளம் இப்போ டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் முடிஞ்சிருச்சு. சொல்லிக்கொள்ள அளவுக்கு இப்போ பட வாய்ப்பு இல்லாததுனால அமலா பால் அடிக்கடி ஃபோட்டோஷூட் நடத்தி கவர்ச்சியான ஃபோட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதை வழக்கமாகவே வச்சுட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இவங்க கதைக்கு இம்பார்ட்டன்ட் உள்ள மூவிஸை மட்டும் தான் செலக்ட் பண்ணி நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. லாஸ்டா ஆடை அப்படின்னு ஒரு படத்துல ரொம்பவே தைரியமா ட்ரெஸ்ஸே இல்லாம நடிச்சிருப்பாங்கல்ல. இந்த படத்தை பார்த்த பல செலிபிரிட்டிஸ் ரசிகர்கள்லாம் அமலா பாலோட நடிப்பை பாராட்டிட்டு இருந்தாங்க. குறிப்பா லாஸ்ட் இயர் விஷ்ணு விஷால் அமலா பால் நடிப்புல ரிலீஸ் ஆன ராட்சசன் அப்படின்னு ஒரு படம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தது இல்லையா. பட வாய்ப்பு இல்லாத காரணத்தினால இப்போ வெப்சீரிஸ் பக்கம் திரும்பி இருக்காங்களாம். ரீசெண்டா இவங்க பிரபல பாடகர் பாவிந்தர் சிங் அப்படின்றவரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில போட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு இல்ல, ஆனா அது திருமணம் போட்டோ கிடையாது அப்படின்னு அதுக்கப்புறமா தான் நமக்கு தெரிஞ்சது. கடந்த சில நாட்களாவே உள்ளாடை அணியாம அவங்களோட முன்னழகு எடுப்பா தெரியும்படி பல போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில இப்போ அமலா பால் சன்னலோரமா நின்னுக்கிட்டு அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் அப்பட்டமா தெரியும்படி போஸ்ட் கொடுத்து ரசிகர்களோட சூட்டை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.